நட்சத்திர நேர நிகழ்ச்சியில் இடம்பெறுபவர் நடிகை ராயலட்சுமி. வணக்கம் மேடம். நீயா இரண்டு பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதில் என்ன கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறீங்க? எனக்கு வந்து என்னோட ஹிந்தி படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு இருந்தது. நான் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஸ்டோரிக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஹாரர் ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. எனக்கு ஹாரர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ நான் ரெடியாக இல்லை. அப்போது எனக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஜானர் ட்ரை பண்ணணும், புதுசான ஒரு ஜானர் வித்தியாசமான ரோல்ஸ் தான் பண்ணணும்னா நான் முடிவு எடுத்திருந்தேன். அப்போ வந்து அந்த 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 டைமில் வந்து இவங்க கரெக்டாக ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்க. நீயா எனக்கு ஒரு பாம்பு படம் மேடம். நிறைய நான் ஸ்டோரி கேட்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு கேட்கும் போதே ஒரு பெரிய செட்டப் மாதிரி ஒரு தோணுச்சு. சார், எப்படி நீங்கள் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய செட்டப்பில் பண்ண போகிறீங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க. எல்லாமே பதில் டக் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக நான் வந்து நரேஷன் கேட்கும்போது படம் ஃபுல்லாகவே அந்த நரேஷன்லேயே தெரியும் நிறைய சிஜி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய படம் ஆனால் தெரிஞ்சு தான் இவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி நரேஷன் கொடுத்தாங்க. என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு லவ் கதை வேறு மிக்ஸ் ஆகிருக்கு பாம்பு கதையோடு. ஸோ அந்த கன்ஃபியூஷன், அந்த சஸ்பென்ஸ், நிறைய விஷயங்களை வந்து எவ்ரி ஒரு பாயிண்டில் வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் போயிட்டு போயிட்டு வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அந்த ட்ரான்சிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு புதுசான ஜானரியே நாங்கள் வந்து ஒரு பாம்பு படம் இப்போது திருப்பி கொண்டு வர முடியாது அந்த ஒரு கேள்வி வந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப பாம்பு படங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், எனக்கு நிறைய ஸ்டோரிஸும் வந்திருக்கு. ஆனால் பியூர் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் தான் வரும். இந்த மாதிரி ஒரு சட்டலாக ஒரு லவ் ஆங்கிள் இருக்குது. நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஒரு வேறு வேறு கதை போயிட்டுருக்கு படத்தில் வந்து. ஸோ கேட்கும்போது நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி எனக்கு நீயா கதை வந்தது அப்பத்துலேருந்து. தென் ஐ சைட் எஸ் பண்ணிடலாம், ஒரு பெரிய ஒரு ட்ரை எடுத்துடலாம், ஒரு பாம்பு படம், ஒரு பாம்பு ஜானர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாம்பு படம் பண்ணால் ஒரு புதுசாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படம் ஒத்துட்டேன். நீயா 2 படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருந்தீங்களே. ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்கிறேன்னா நான் வந்து பாம்பாக தான் இருக்கணும். ஆக்சுவலி என்னென்னா என்னோட பர்சனாலிட்டி வந்து டைரக்டர் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து உங்கள் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன், எனக்கு யாருமே மைண்டில் வரலன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரிஜினல் பாம்பு ஏன்னா பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல. பட் தி திங் இஸ் ஐ ரியலி என்ஜாய்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கதைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசாக இருந்தது, நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பாருங்கள். நீயா 2 படம் ரிலீஸ் ஆன பிறகு லக்ஷ்மி ராயை ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்க? பாம்பாவும் பார்ப்பாங்க, மனுஷாவும் பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் வந்து. நிறைய கெட்டப்ஸ் நான் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய சீக்வென்சஸில் ஒரு வித்தியாசமாக எனக்கு டைரக்டர் சார் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து. ஒரு வேறு வேறு லெவல்ஸில் இருக்குது இந்த படத்தில், வேறு லுக்ஸில் இருக்குது. நீயா படத்தோட முதல் பாகம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துக்கு வந்து அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் இருந்தது. இப்போ இந்த காலத்துக்கு வந்து ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கதவே வேறு, இந்த கதை வேறு. ரொம்ப சிமிலாரிட்டிஸ் என்னென்னா ஜானர், நீயாவோட பாட்டு நாங்கள் இந்த இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கோம், ஒரே ஜீவன் ஒன்றே மட்டும். அந்த சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் கதை பார்த்தா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கதை தான். ஸோ கம்பேர் பண்ண முடியாது. அது அந்த கிளாசிக் படம் வந்து அந்த சாம் வேறு, இதோட சாம் வேறு. நீயா முதல் பாகம் படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருந்தாங்க, 2 பாகத்தில் ஜெய் நடிச்சிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜெய்க்கு வந்து நல்லா கேரக்டர் கிடச்சிருக்கு இந்த படத்தில் வந்து. 3 ஹீரோயினோட அடிக்கடி வேறு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டே இருப்பாங்க. வேறு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரோல் தான் இந்த படத்தில் வந்து.
ஒரு மாஸ் ரோல் இருக்குது, ஒரு சாஃப்டான ரோல் இருக்குது, ரெண்டு வித்தியாசமாக ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து. நீங்கள் பார்க்கணும், அது ரொம்ப அதை பற்றி நான் பேசவும் முடியாது. பட் டெஃபினெட்லி இந்த படத்துக்குள்ள வந்து அவருக்கும் ஒரு தனியாக ஒரு கேரக்டர் நிற்கும். ஸோ நார்மலி ஒரு பாம்பான கதைன்னா சொன்னாலே ஒரு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஒரு படம் வரும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவருக்கும் தனியாக ஒரு கேரக்டராக ஒரு படத்தோட ஃப்ளூவில் போவோம். ஒரு சாலிட் அவங்க தான் ரீசன் இந்த படத்தோட கதைக்கு. ஸோ டெஃபினெட்லி நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதுக்கு தாண்டின நிறைய விஷயங்கள் பேச முடியாது. நீங்கள் படம் பாருங்கள். நீயா இரண்டு படத்தில் கேத்ரின் தெரசா, வரலட்சுமி சரத்குமார் உங்க கூட நடிச்சிருக்காங்க. அப்போ போட்டி பலமாக இருந்திருக்குமே. வரலட்சுமி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ எனக்கு வந்து அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கூட தான் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் பழகிருக்கோம், ஸோ புதுசாக கிடையாது. ஸோ ஜாலியாக இருந்தது செட்டில். கேத்ரின் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் கூட நடிச்சிட்டு இருக்கிறேன். ஷி வாஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். நிறைய அவருக்கும் புதுசாக இருந்தது அந்த கேரக்டர், எனக்கும் புதுசாக இருந்தது அந்த கேரக்டர். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே எவ்வளோ நம்மளால் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ண முடிஞ்சது அவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம். But it was wonderful working with her as well. நீ ஆட்டு படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? நான் படம் இன்னும் பார்க்கணும். பண்ணதுதான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போது எல்லாம் போட்டு இப்போ டைரக்டர் சார் என்ன பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லாம் உங்கள் கூட தான் நாங்கள் எல்லாருமே பார்க்க போகிறோம். எங்கள் நாங்கள்லாம் முன்னாடி பார்க்க முடியாது, காட்ட மாட்டேன்றாங்க. இல்லை, நீங்கள் ஃபுல் ஃபைனல் ப்ராடக்டாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து ஏகப்பட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை ரொம்ப இருக்குது. ஆர்ஆர் இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கட்டும், சிஜி இருக்கட்டும், நிறைய டைம் எடுக்குது. ஸோ நிறைய விஷயங்கள், டிஐ எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஓட பார்த்தா தான் நல்லாயிருக்கும். பெரிய தியேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா எங்களுக்கும் அவ்வளோ என்னது என்ஜாய்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஸ்பெஷலான இந்த மாதிரி பாம்பு படங்கள் எல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அந்த இம்பேக்ட் வரும். ஸோ நான் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு. இந்த படத்துக்காக வெயிட் குறைச்சி நடிச்சிருந்தீங்களாமே, ஏன்? ஆமாம், இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் வரும். எங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும் இந்த படத்தில் வந்து. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஐடியா இல்லை, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணி நாங்கள் மேக்கப்பில் பண்ணிக்கலான்னா தான் ஒரு ஐடியா இருந்தது. திடீர்னு என்னோடய மனசு மாறிடுச்சு. ப்ளஸ் நான் கொஞ்சம் டைம் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா. நான் என்னென்ன சொல்லலை டைரக்டருக்கு, ஆனால் நான் வந்து வேணும்னா டேட்டு தள்ளி 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 போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து ரெடியாக வந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சேஞ்ச், பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு ரொம்ப வருஷத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பாஸ்டில் வரும். ஸோ எனக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு தான் எனக்கு தோணிடுச்சு. ஸோ அதனால தான் அது மனசில் வந்து நான் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம் அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பண்ணும்போது அவ்வளோ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, பட் பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் எனக்கு ஏதாவது ஒரு மைண்டில் வந்துருச்சுன்னா நான் எனக்கு வந்து அது பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒரு அந்த மாதிரி தான் நான் ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு வந்து திடீர்னு இது வந்துருச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் வெல் வித் த ஃபில்ம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த ஒரு மாதத்தில் அவ்வளோ உடம்பு குறைக்கிறதுக்கு. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் படத்தில். ராயலட்சுமினாலே ரசிகர்களுக்கு கிளாமர் தான் இந்த படத்தில் இருக்கா? இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக படம் பார்த்தா நான் சாரியில் தான் இருப்பேன். இப்போ இதுக்கு இது பார்த்தும் எனக்கு கிளாமர் சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஃபுல் படத்தில் வந்து சாரி ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணு மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லே தமிழ் ஃபிலிம்ஸ்லே நிறைய ஆடியன்ஸ் பார்த்ததில்லை. சாரி எல்லாம் போட்டது பார்த்துருக்காங்க, ஆனால் இந்த ஃபுல் கேரக்டரே ஒரு ட்ரெடிஷ்னல் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அது புதுசாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு நினைக்கிறேன். வித்தியாசமான இது ஒரு ஸ்பெஷல் படம் எல்லாருக்கும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் அடிக்கடி நாங்கள் எல்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லா இந்த படத்தில்
ரிலேட்டட் எல்லாம் பார்த்தா ஒரு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். மற்ற மொழிகள் நடிக்கிறதுனால தமிழ்ல நடிக்கிறத குறைச்சிக்கிட்டீங்களா? குறையில நான் வந்து ஹிந்தி படம் பண்றதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே 2 வருஷம் அங்கே அந்த படத்துக்கு டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆனதப்புறம் தான் நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு படம் அங்கே பண்ணும்போது நிறைய படங்கள் எல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி அங்கே ஒரு அவ்வளோ டைம் எடுக்கும் அங்கே பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் முடித்து திருப்பி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இங்கே வரும்போது இங்கே ஒரு 4 லாங்குவேஜ் இருக்குது எனக்கு. ஸோ 4 லாங்குவேஜ் இருக்கும்போது ஒரு லாங்குவேஜ் தான் நான் ஒரு லாங்குவேஜ்லேயே ஒரு படம் பண்ணணும். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ எல்லாம் வரிசையோ தமிழ் படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ திருப்பி ஐம் பேக். இப்போ வேறு என்ன படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கீங்க? நியா 2 இப்போ ரிலீஸ் ஆக போகுது. சிண்ட்ரெல்லா ஒரு ஹாரர் ஃபேண்டசி படம் பண்ணிட்டு இருக்கேன். மிருகா ஒரு த்ரில்லர் படம் பண்ணிட்டு இருக்கிறேன் தமிழில். தெலுங்குல வந்து வேர் இஸ் த வெங்கட்லக்ஷ்மி, அது காமெடியான படம், ஃபுல் ஃப்ளெஜ் காமெடி படம். கன்னடாவில் வந்து ஜான்சி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஸ் அன் ஆக்ஷன் ஹீரோயின். ஸோ வேறு ஜானர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வர படங்கள் எல்லாம் வேறு வேறு ஜானர்ஸில் இருக்குது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். மங்கா தட்டு ஆரம்பிக்கணும்னு அஜித் ரசிகர்கள் வெங்கட் பிரபு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. நானும் நினைக்கிறேன் மங்கா தட்டு பண்ணணும். இப்போ எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அது நாங்கள் எல்லாருமே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி எல்லா காஸ்ட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கு மங்கா தட்டு பண்ணுறதுக்கு. ஸோ நடக்கும், நம்பிக்கை வைங்க, நடக்கும். உங்கள் நண்பர் லாரன்ஸ் காஞ்சனா 3 பண்ணுறாங்களே, அதில் நீங்கள் இருக்கீங்களா? காஞ்சனா வந்து ஒரு இப்போ பிராண்ட் ஆகி போச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சூப்பர் ஹிட் காஞ்சனா 1, காஞ்சனா 2, இப்போ காஞ்சனா 3 போயிட்டுருக்கு. காஞ்சனா 3ல கதை கொஞ்சம் வேறமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கதை எனக்கு வந்திருந்தது. ஐ வுட் லவ் டு பி பார்ட் ஆஃப் காஞ்சனா பிராண்ட். பட் கதை நான் பண்ணுற மூவிஸ்லுக்கு இப்போ அவங்க வேறு கதை அது. ஸோ எல்லா கதையும் சூட் ஆற மாதிரி இருக்காது. ஸோ இந்த கதை வந்து அமேசிங்கான ஸ்டோரி இருக்குது எனக்கு தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் காஞ்சனா பிராண்ட், அந்த ராகவா கேரக்டரே போதும் அந்த பிராண்டுக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் ஃபார் காஞ்சனா 3. நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்ல படம் ஆஸ் அ காஞ்சனா பேர் திருப்பி ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணுறோம். உங்களுடைய பிஸியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நியா 2 படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ரொம்ப நாளுக்கு கழித்து ஒரு பாம்பு படம் வருது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வராது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பாம்பான ஜானர் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். நீங்கள் ரசிக்கணும்னா தியேட்டரில் தான் பார்க்கணும். இது எஃபெக்ட்ஸோடு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், ரசிச்சுங்க, அப்புறம் உங்களோட வியூஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இன்றைய நட்சத்திர நேர நிகழ்ச்சியில் நடிகை ராயலட்சுமி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.